பிக் பாஸ் அல்டிமேட் ஆனது ரொம்ப வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதில் வரம்பு மீறி பேசுகிறாங்கன்னு இப்போ சமூக வலைதளவாசிகள் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே சுரேஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருந்த பொழுது பார்த்தோன்னா நிறைய பேர் டபுள் மீனிங்கில் பேசி வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரியாக தான் இப்போ மறுபடியும் வந்து அவங்க இதை பயன்படுத்தி வந்துட்டுருக்காங்க, ஆபாசமான வார்த்தைகளை பேசி வராங்க அப்படின்னு செய்திகள் வெளியாகியிருக்கு. சுரேஷ் அவர்களை இதில் இருந்து நீக்கிய பின்பும் கூட இதில் இருந்து அவங்க இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க சமூக வலைதளவாசிகள். ஏற்கனவே இந்த வாரம் 2 எவிக்ஷன் இருக்குது அப்படின்னு வந்து பிக்பாஸே சொல்லிட்டதுனால அது யார் அப்படின்னு தான் இப்போ ரொம்பவே ஆர்வத்தோடு காத்துட்ருக்காங்க பிக்பாஸ் ரசிகர்கள். அதனால் இப்போ அனிதாவிடம் பாலா ரொம்பவே எல்லை மீறி இருக்கிறாரு அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிக்பாஸ் அல்டிமேட்டில் 80களில் இருக்கக்கூடிய கதாநாயகன் கதாநாயகியை போல தங்களை மாற்றிக்கொண்டிருக்கும் அல்டிமேட் போட்டியாளர்கள் இதயம் முரளி கல்லூரி வகுப்பறையில் பாடம் படிப்பது போல டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தான் இரட்டை அர்த்த வசனங்கள் பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியில் தாண்டவமாடுது. இதயம் முரளி கல்லூரியில் ஆசிரியராக இருக்கும் அனிதாவிற்கு மாணவர் நிருப் காதல் கடிதம் எழுதுகிறார். இந்த காதலை ஏற்க மறுத்த அனிதா இவன் இருக்கிற உயரத்திற்கு எனக்கு லவ் லெட்டர் கொடுக்குறான்னு பாலாவிடம் முறையிடுறாங்க. அதற்கு பாலா பேசிய வார்த்தைகள் டபுள் மீனிங்கில் இருக்குன்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அனிதா சம்பத் புலம்பியதும் அதற்கு பதிலளித்த பாலா அவன் உங்க உயரத்துக்கு முழங்கால் போட்டுக் கொள்வான் என்று இரட்டை அர்த்தத்துடன் கமெண்ட் அடிக்கிறார். இவ்வாறு பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியில் ஜோக் என்ற பெயரில் எதற்காக இப்படி ஏ ஜோக்குகள் அதிக அளவில் இடம்பெற ஆரம்பிச்சிருக்குன்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்புறாங்க. பாலாஜி முருகதாஸ் இதைவிட தாடி பாலாஜியின் மண்டை மற்றும் கேப் விட்டு கொண்டை என படித்த கடிதம் அப்பட்டமாக ஆபாச டபுள் மீனிங்காக உள்ளதுன்னு சமூக வலைதளவாசிகள் பாலாஜி முருகதாஸை திட்டி தீர்த்து வராங்க. இது எதற்காக அப்படின்றது தெரியல. இந்த சீசன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எதற்கு இப்படி பேசிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்றது பாலாவுக்கு எப்படி பேசுவதுன்னு கூடயே தெரியாதுன்னு ட்ரோல் செஞ்சு வந்துட்டுருக்காங்க. பிக்பாஸ் நிகழ்ச்சியை விட 24 மணி நேரம் பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருது. போட்டியாளர்கள் தான் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து நடந்து கொள்ளணும் அப்படின்னு அதை எடிட்டர் பார்த்து கொள்வார் அப்படின்னு பேசிவிட்டால் எந்த நேரத்தில் எந்த ரசிகர் பார்த்தாலும் சமூக வலைதளங்களில் கிழித்து தொங்க விட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பிரச்சனையை கமல் கையில் எடுத்து கண்டிக்க வேணும் அப்படின்னு கோரிக்கைகளை ரசிகர்கள் வச்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.